இன்னைக்கு இந்த மருத்துவ குணம் உள்ள பாரம்பரிய பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அறுசுவையும் கொண்டது. இதில் உள்ள தோர்ப்பு சத்து இரத்தத்தை பெருக்கும், இனிப்பு சத்து தசையை வளர்க்கும், புளிப்பு கொழுப்பை சமன்படுத்தும், கார்ப்பு எலும்புகளை வலுப்படுத்தும், கசப்பு வந்து நரம்புகளை பலப்படுத்தும், உவர்ப்பு உமிழ்நீரை உண்டாக்கும். இதில் இருக்கிற ஆறு சுவையும் நமக்கு தேவையான ஆறு சத்துக்களை தரும். கண்டிப்பாக சித்திரை ஒன்று அன்றைக்கி இந்த பாரம்பரிய பச்சடியை செஞ்சு தான் நம்ம சாமி கும்பிடுவோம். ஏன்னா இந்த டைமில் நமக்கு கண்டிப்பாக அந்த ஆறு சத்தும் தேவைங்கிறதுனால இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க, இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் மாங்காவை தோல் எடுத்துட்டு நைஸ் நைஸாக சீவி வச்சுருக்கேன். ஒரு மாங்காய் சீவி வச்சுருக்கேன். இதை அப்படியே பேனில் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு நல்லா மூடி சாஃப்டாக வேக வச்சுக்கலாம். பாருங்கள், பாரம்பரிய பச்சடி செய்கிறதுக்கு வேப்பம்பூ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் நீங்கள் இதை பாதுகாத்து வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பூ சேர்க்குறதா இருந்தால் இதை மாதிரி ரெண்டு மடங்கு சேர்த்துக்கோங்க. இப்போ காஞ்சிருக்கிறதுனால அது பாதியாக சுருங்கியிருக்கு. நீங்கள் நார்மலாக மூலிகை பொருட்கள் எல்லாமே ஒரு வருஷம்தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஆனால் வேப்பம்பூ மட்டும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வீணாகவே ஆகாது. நீங்கள் அதேமாரி காயை வச்சு ஸ்டோர் பண்ணும்போது ஒரு சிலர் கருப்பாயிடுதேன்னு சொல்லுவீங்க. இது வந்து இப்படி உதிர்த்துட்டு காயை வச்சிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு உங்களுக்கு கருப்பாயிடும். நீங்கள் பறித்து காயை வைக்கும்போது அப்படியே கதிர் கதிராக பூத்துருக்குது இல்லையா, கொத்து கொத்தா, அது நீங்கள் அப்படியே எடுத்து காய வச்சுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் உருவி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா இதை மாதிரி பூ வெள்ளையாகவே இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்ததுன்னா போதும். ஒரு மாங்காய்க்கு 100 கிராம் அளவுக்கு வெல்லம். நான் இது ஏற்கனவே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இதில் வந்து கல் இல்லை, அதனால் நான் அப்படியே நச்சு போடுறேன். இல்லைன்னா நீங்கள் தண்ணியில் காய்ச்சி கூட நீங்கள் விட்டுக்கலாம். பாகாகணும்னு இல்லை, கரைச்சிட்டு விட்டால் போதும். வெல்லம் சேர்க்கும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, அதே மாதிரி ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள், இது ரெண்டும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாங்காவோட சேரணும், அப்போ தான் நல்லா பக்குவமாக வரும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி பச்சை வாசனை போயிட்டு நல்லா அல்வா மாதிரி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்தளவுக்கு வெந்துருச்சுன்னா போதும், நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். வச்சுட்டு இன்னொரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சுட்டவுனே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். ட்ரெடிஷ்னலாக இது நெய்யில் தான் செய்வாங்க. நெய் வாசனை பிடிக்காதுங்கிறவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானவுனே கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய் அளவுக்கு, ஆனால் குட்டி குட்டியாக சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், 2 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயம், இது எல்லாமே போட்டு நல்லா நெய்யில் பொரிய விட்டுட்டு இதுக்கு மேலே அப்படியே வேப்பம் பூவு போட்டு நல்லா அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதில் பக்குவமே இந்த நெய்யில் இந்த வேப்பம்பூ வறுபடுறது தான். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வறுபட்டுருச்சு.
இப்போ இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த தாளித்த பொருள் எல்லாமே நல்லா இதோட மிக்ஸ் ஆகணும். இதில் அரு சுவையுமே இந்த பச்சடியில் இருக்கும். சித்திரை ஒன்று அன்னைக்கு சாமி கும்பிட்றதுக்கு கண்டிப்பாக இந்த பச்சடி செஞ்சு தான் நான் சாமி கும்பிடுவேன். உகாதி கும்பிட்றவங்களும் இந்த பச்சடி இல்லாமல் சாமி கும்பிடவே மாட்டாங்க. நீங்கள் இந்த வருஷத்துலேருந்து இதை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.